இன்னொரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்போ வந்து அவங்களோட அண்ணன் சொல்றாங்க, நீ எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நீயா என்ன வளர்த்த, என்னோட இஷ்டம் என்னோட விருப்பத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களோட அண்ணன் வந்து எவ்வளோ தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு, இருந்தாலும் அந்த பொண்ணு கண்டுக்கிடாம போயிருந்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணோட புருஷன் வந்து அவளை ரொம்பவே அடிச்சு டார்ச்சர் பண்றா. இந்த பொண்ணு உடனே தன்னோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அழுறாங்க. உடனே இவங்களோட அண்ணன் வந்து இருமாண்ணா வேகமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு நேரா போயிருந்தாரு. அங்க போய் பார்த்தா அவங்களோட தங்கச்சி நின்னுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவருக்கு பயங்கர ஹாப்பியாயிருது. தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அண்ணா, நான் வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு சரியா அமையலைனா என்ன மன்னிச்சிருனா, நீ சொன்னதை நான் முன்னாடியே கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் வந்து என்ன உங்க அண்ணன் போட்டு கொடுக்குறியான்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு வந்து அவங்களோட அண்ணன் சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதமோ, உனக்கு நான் இருக்கிறேன், நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டல, இப்போவும் ஒன்று கெட்டு போல, இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், வாமா என் கூடன்னு கூப்பிட்டு போறாரு. எங்கள் ஒரு பொண்ணு கோவத்தில் பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போகிறதுக்கு கிளம்புறாங்க. அவளோட புருஷன் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு, நான் போயிட்டு வரேன், நீங்கள் வந்து இங்கே மட்டும் இங்கே சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறான். அந்த பொண்ணும் கிளம்பே செஞ்சிட்டாங்க. எதுக்காக நீங்கள் என்ன தடுத்து நிப்பாட்டே மாட்டேக்கிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவளோட புருஷன் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை தடுத்து நிறுத்தினேன்னா நீ இன்னும் என் மேலே கோவம் தான் படுவேன், உன் கோவம் ஆறுனதுக்கப்புறம் நீனா வருவேன்றதுக்காக தான் நான் எதுவும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்கள் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அவளோட புருஷன் வந்துட்டு இந்தாம்மா என்னோட சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னங்க என் கையில் பணத்தை தாரீங்க அப்படின்னதுக்கு, இனிமேல் செலவு எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க, இல்லைங்க நீங்கள் தானே இவ்வளோ நாள் பார்த்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு வந்து அவளோட புருஷன் சொல்கிறாரு, உனக்கும் நான் ஒரு இடம் கொடுத்தா தானமோ உனக்குமே எப்படி குடும்பத்தை நடத்தணுன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களோட ஒய்ஃப் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறேன், நீ வந்து இந்த குடும்பத்தை நல்லா நடத்துவேன் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு போறாரு. இவளுக்கு அந்த பணத்தை பார்த்ததுமே கண்ணில் தண்ணியே வந்துட்டு, ஏன்னா இந்த பொண்ணு வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த பொண்ணோட அவளோட புருஷன் கேட்குறாரு, என்னாச்சுமா எதுக்காக அழுற அப்படின்னு கேட்டதுக்கு, அழலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு, இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்தோஷத்தில் அழுறியான்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.